இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் நிகழ்ச்சி முன்னாடி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியராக ஸ்ரீரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு இனிப்பு நீரினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஸ்கின் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய தோல் பராமரிப்பு, தோலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அலர்ஜி, இதை பார்க்க போறோம். தோலில் ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது? அதாவது இதை சித்தர்கள் மேகம் என்று சொல்கிறார்கள். மேகம் என்றால் என்ன? அரிப்பு என்று கொள்ளலாம். மேகம் எதனால் ஏற்படுகிறது? வாதுபெத்த கப நாடியில் கபத்தில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அரிப்பு என்று சொல்லக்கூடிய மேகம் ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் சுத்தம் இல்லாமல் போவது தான் இதன் முதல் காரணம். சரி, ரத்தம் ஏன் சுத்தம் இல்லாமல் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேகம் அதனால தான் சுத்தம் இல்லாமல் போகுது. அப்போது இவங்களுக்கு என்ன நடக்கக்கூடாது அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் நடக்கவே கூடாது. மலச்சிக்கல் இருந்தால் என்ன ஆகும்? நிச்சயமாக இந்த பிரச்சனை தீவிரமாகும். சரி, என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை முறை தாங்க இங்கே ரொம்ப முக்கியம். வெட்பாலை இலையை சுத்தமான மரச்செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெயில் சூரிய புடத்தில் வைத்து எடுத்து அதை நல்ல திக்கா, அதாவது உரு ஏற்றி 108 தடவைலாம் செஞ்சால் அற்புதமாக வேலை செய்யும். அதை எடுத்து மேலே பூசி வந்தால் அந்த வெளியில் ஏற்படக்கூடிய வெளிப்பிரயோகத்திற்கு உபயோகித்து வந்தோமானால் வெளியில் ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி குணமாகும். அது மட்டுமல்லாமல் குப்பை மீனி இலையை விளக்கெண்ணெயில் காய்த்து எடுத்து அந்த தைலத்தை மேலே பூசிட்டு வந்தோமா அற்புதமாக வேலை செய்யும். இது மட்டுமல்லாமல் ஆவாரை உள்ள ஊரில் சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆவாரம் பூ இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த ஊரில் யாருமே சாக மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஆவாரை பஞ்சாங்க கஷாயம் இனிப்பு நீருக்கு பெரும் பங்காற்றுகிறது, அதாவது இனிப்பை குறைப்பதற்கு பெரும் பங்காற்றுகிறது. இப்போ இதுல ஆவாரம் பூவை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம தோலுக்கு பெரிய மெருகேற்றி விடும் இந்த ஆவாரம் பூ. இப்படி பல மூலிகைகள் நம்மளுக்கு உயிர் காப்பானாக நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. கொஞ்சம் மணங்கருப்பட்டி போட்டு ஆவாரம் பூ போட்டு கஷாயம் வச்சு குடித்தா இனிப்பு நீருக்கு நல்லது, மல்டி வைட்டமினா வியாதி உதவி செய்யும், உங்களுடைய தோல் வியாதிக்கு நல்லது, கேஸ்ட்ரிக் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், ரிஃப்ளாக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிட் ரிஃப்ளாக்ஸ் வந்து குணமாகும், வாயில் ஒரு நாற்றம் வரும் பாருங்கள் சிலவங்க பேசும்போது அவங்களுக்கே தெரியாது அந்த வாடை, ஆனால் வாயை திறந்தாங்கன்னா வாடை வரும், இந்த மாதிரி வாடைகள் குணமாகி போகும். ஏன்னா இது குடும்பத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்படி பல பிரச்சனைகளுக்கு பெரிய அற்புதமான மருந்தாக விளையங்கக்கூடியது இந்த ஆவாரம் பூ. குப்பை மீனிக்கிறி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டு ஒரு பருப்பு கூட்டோ ஒரு ரசமோ சூப்போ வச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா குடல் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வெளியாக்கிறோம். குடல் சுத்தமாகி கண்ணாடி போல ஆகும் பொழுதுதான் இந்த ஸ்கின் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை தீரும். இப்படி ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டு அதுவும் இனிப்பு நீரினால் ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி இருந்தால், உங்களுக்கு உடம்பெல்லாம் கருப்பு கருப்பாக புள்ளிகள் இருந்தால் உடனடியாக ஒரு வைத்தியரை பார்த்து அதை குணப்படுத்தி கொள்ளுங்கள். இல்லைன்னா புண்ணு வந்து உங்களுக்கு கெங்கரின்னு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ற எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.